இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்திய வரலாற்றாளர்கள். இந்திய வரலாற்றாளர்களை பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னால பண்டைய கால இந்திய வரலாறு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பண்டைய கால இந்தியர்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க வந்து அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. பண்டைய கால இந்தியர்கள் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்காங்க. அவங்க எழுதின அந்த வரலாற்று நூல்கள்ல இருந்து அவங்க கொடுத்த விஷயங்கள்ல இருந்து அவங்க வந்து அவங்க எந்த அளவுக்கு அறிவாற்றல் மிக்கவர்கள், அவங்களுடைய அவங்க பயன்படுத்தின சான்றுகள்ல இருந்து பயன்படுத்திய வரலாற்று முறைகள்ல இருந்து நம்ம இதை அறியலாம். அவங்க வந்து உடலை விட ஆன்மாவை தான் பெரிதான்னு கருதினார்கள். சோ ஆன்மாவுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த ஆன்மா வந்து புனிதமானது, அது வந்து அழிவில்லாதது, அது வந்து அதிகமான பவர் ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறது தான் அவங்க அதிகமா சொல்லியிருக்கிறாங்க. ஆன்மீக வாழ்க்கையில் அதிக ஆர்வம் காட்டினார். சோ பண்டைய காலைய இந்தியர்கள் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையில தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, அதிகமான ஆர்வம் வந்து இருக்குது. இந்த ஆன்மீகத்தின் மூலமாகத்தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். அது அரசியலா இருந்தாலும் சரி, சமூக பொருளாதார நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு அமைதியான ஒரு மனநிலை வந்து நம்ம கிடைக்கக்கூடிய இடம் ஆன்மீக வழிதான் அப்படிங்கறது அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தொகுப்பு நிகழ்ச்சிகள் இருந்து அவங்களை பத்தி நம்ம அறிந்து கொள்ளலாம். சோ அதன் மூலமாக தான் அவங்க அதிக அறிவாற்றல் மிக்கவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம அறியலாம். இந்திய வரலாற்று வரைவியலில் வரலாற்றாளர்களின் பங்களிப்பு வந்து இன்றியமையாத இடத்தை பெற்றிருக்குது. சோ இந்திய வரலாறு அப்படிங்கிறதுல அந்த வரலாற்றாளர்களுடைய பங்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க காட்டின அந்த வரலாற்று நடை, வரலாற்று மொழிகள், வரலாற்றுக்கு அவங்க அளித்த பங்களிப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்குது. சோ இந்திய வரலாற்று வரைவியல் ஹிஸ்டோகிராபிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒவ்வொரு ஹிஸ்டாரியன்ஸுடைய ரோல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல இருந்திருக்கு அப்படிங்கறது அவங்க எழுதின வரலாற்று நூல்கள்ல இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட, சோ உண்மையான வரலாற்று அவங்களுடைய நிகழ்வுகளை தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மூலமா நம்ம இதை அறிஞ்சலாம். சோ பண்டைய கால இந்தியர்களை பத்தியும் அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பத்தியும் வரலாற்றுக்கு அவங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குங்கிறதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்றுக்குன்னு இருக்கக்கூடிய அம்சங்கள் அப்படின்னா ஒரு ஐந்து அம்சங்களை பத்தி முக்கியமா இந்திய வரலாறு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு இந்திய வரலாற்று நூல்கள்லையும் இந்த அம்சங்கள் வந்து அடங்கி இருக்கும். அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். அதுல பிரபஞ்சத்தின் தோற்றம், இந்த உலகம் எப்படி தோன்றியது, அதை பத்தின அம்சத்தை கொடுத்துருப்பாங்க. சோ இந்த உலகம் எப்படி உருவாகி அது வந்து தோன்றி வளர்ந்து, சோ இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ளதாக எப்படி இது வந்து மக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த தோற்றம் பத்தி இந்த இந்திய வரலாற்றுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி மறுபிறப்புகள், மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்குதா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன், எப்படி அந்த ஆன்மாவை பத்தி, ஆன்மீகத்தை பத்தி நிறைய மறுபிறப்பை பத்தி இந்த இந்திய வரலாற்றுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடவுள் மற்றும் கடவுள் தொண்டர்கள் பற்றிய வம்சாவளி, சோ கடவுளை பத்தியும் கடவுளை சார்ந்து அவர்களை தொண்டு செய்து அந்த பின்பற்றி வரக்கூடிய வம்சாவளியினரை பத்தியும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோ கடவுளுக்காக ஆற்றக்கூடிய ஆன்மீகவாதிகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் இந்திய வரலாற்றுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதான். மனு நூல்கள், சோ இந்திய வரலாறுல அது நூல்கள்ல மிக முக்கியமான நூல்களாக கருதப்படக்கூடிய இந்த மனு நூல்கள் அப்படிங்கிறதும் முக்கியமான நூல்களாக கருதப்படுகிறது. இது வந்து ஒரு புனித நூல்கள், முதல் நூல்கள் அப்படிங்கிறது இந்த மனு நூல்கள். சோ ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படணும், நீதி சம்பந்தப்பட்டது, அவங்களுடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த மனு நூல்கள்ல அடங்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரச குல வரலாறு. சோ அரசர் குலங்கள் அந்த வம்சங்கள் எப்படி தோன்றிருக்கு, உருவாகி வளர்ந்து விரிவடைந்து அடுத்தடுத்த வம்சங்கள் எப்படி தோன்றிருக்கு அப்படிங்கிற அரச குலத்தை பத்தி தான் வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஐந்து அம்சங்களும் வந்திய வரலாற்றினுடைய அம்சங்களாக கருதப்படுது. அது வந்து நம்ம இந்த வரலாற்று நூல்கள் மூலமா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தையும், மறுபிறப்புகளை பத்தியும், கடவுள் மற்றும் கடவுள் தொண்டர்களை பத்தின வம்சாவளியையும்,
மனு நூல்களை பத்தியும் அரச குல வரலாறை பத்தியும் நம்ம இந்திய வரலாற்றுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம அதிகமா பார்க்க போறது என்னன்னா, இந்த அரச குல வரலாறு. அரச குல வரலாற்றுல இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரச குல வரலாறுங்கிறது என்ன அப்படிங்கறத வின்சென்ட் ஸ்மித் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குப்தர்கள் காலம் வரையிலான வம்சங்களின் ஆட்சி காலத்தை அறிந்து கொள்ள அரச குல வரலாறு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு ஆதாரமாக, அரச குலத்தை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரமான நூல் தான் இந்த அரச குல வரலாறு அப்படிங்கிறாங்க. சோ அரசர்களை பத்தியும் அவங்களுடைய ஆட்சி முறைகளை பத்தியும் அடுத்தடுத்து யார் ஆண்டார்கள் அப்படிங்கறதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ஒரு ஆதாரமான புராணத்தை பத்தி காட்டக்கூடிய ஒரு நூல் தான் இந்த அரச குல வரலாறு அப்படின்னு வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அதுல புத்த பீடகங்களை பத்தியும், புத்தர் கால சமயத்தை பத்தியும், சமூக கலாச்சாரம், அரசியல் மற்றும் பொருளாதார நிலைகளை அறிந்து கொள்றதுக்கும் இந்த அரச குல வரலாறு வந்து ஆதாரமாக உள்ளது அப்படிங்கிறாரு. சோ குப்தர்கள் காலம் வரைக்கும் இந்திய வரலாறு தோன்றி ஆரம்பிச்சு அது எழுதப்பட்ட காலத்துல இருந்து என்னென்ன அரசர்கள் ஆண்டி இருக்காங்க, என்னென்ன பேரரசுகள் தோன்றி இருக்குது, என்னென்ன பேரரசுகள்லாம் மறைந்து இருக்குது, அவங்க காலத்துல நிகழ்ந்த சிறப்புகள் என்ன, அமைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, தோன்றிய மதங்கள், அந்த அவர்களுடைய காலகட்டத்திலுடைய சமூக கலாச்சார அரசியல் பொருளாதார நிலைகள் எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒரு ஆதார நூல் தான் இந்த அரச குல வரலாறு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பண்டைய இந்திய வரலாறு. பண்டைய இந்திய வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோ இத வந்து அரைகுறை வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பண்டைய இந்திய வரலாற்றை வந்து அரைகுறை வரலாறு, இதுல சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து அறிய முடியுது. சோ இது வந்து நம்ம எழுத அந்த வரலாற்று எழுத ஆரம்பிக்கப்பட்ட காலம், சோ இவங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முழுமையான அதை பத்தின ஒரு அறிவு இல்லாத சமயத்துல, ஒரு தெளிவான மனப்பான்மையோடையோ அல்லது தெளிவாக எப்படி எழுதணும், சீக்வன்ஸா எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு விளக்கங்கள் அறிவு, சோ அதெல்லாம் இல்லாத காலகட்டத்துல எழுதப்பட்ட வரலாறுகள் தான் இந்த பண்டைய இந்திய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பத்தின முழுமையான ஆதாரங்கள் கிடைக்காததுனாலதான் இது வந்து அதிகமா எழுதப்பட முடியவில்லை அப்படிங்கிறதான். பண்டைய காலத்துல சமூக அமைப்பு, அறிவு, சமயம், வாழ்க்கை தத்துவம், மக்களின் மனப்பான்மை ஆகியவை ஆரோக்கியமான வரலாறு நோக்கத்திற்கு தடையாக இருந்திருக்கணும். சோ அந்த காலகட்டத்துல இது இந்த மாதிரி சரியான சமூக அமைப்பு இல்லாததாலேயோ, அறிவு இல்லாததாலேயோ, சரி அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால, சமயம், சோ தத்துவங்கள், மக்களுடைய மனப்பான்மை இதெல்லாம் தெளிவாக இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இந்த வரலாறு வந்து சரியாக முழுமையாக எழுதப்படவில்லை. அதை பத்தி நிறைய விஷயங்களை அவங்க சேகரித்து வைக்கல, அடுத்த தலைமுறையினருக்கு அதை அவங்க விட்டு வைக்கல, அது அல்லது அவங்களுக்கு அதை கொடுக்கல, அதை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லல அப்படிங்கிறதுனாலதான் நம்மளால அதை பத்தி உண்மையான விவரங்களை நிறைய சேகரிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். சோ இத பத்தி இந்த பண்டைய இந்திய வரலாறை பத்தி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ இந்தியர்கள் உண்மைக்கு பதில் தெளிவற்ற மனப்பான்மையும் வாழ்க்கையை விட்டு விலகி காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பண்டைய கால இந்தியர்கள் பத்தி நம்ம ஒரே இந்த ஜவஹர்லால் நேருடைய கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா, அவங்க வந்து நிறைய விழிப்புணர்வு இல்லாம, காலத்தை விட்டு விலகி, ஒரு தெளிவான மனப்பான்மை இல்லாம ஏதோ ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. சோ இத அந்த முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம தொகுத்து சேகரித்து வைத்து அடுத்த தலைமுறையினருக்கு அடுத்த கால வரலாற்றை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெளிவான அந்த அறிவு வந்து இல்லை அப்படிங்கறதும் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. சோ மக்களுடைய நிலையை வந்து அந்த சமூக பொருளாதார நிலைகள் தான் சார்ந்து இருக்குது, அது வந்து எப்படி அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கறத பத்தின கவலைகள் இல்லை. அவங்க ஒரு வாழ்க்கையை விட்டு விலகி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. அடுத்து பண்டைய கால வரலாற்றாளர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். பண்டைய கால வரலாற்றாளர்கள் அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது யாரு அப்படின்னா, கல்கனர். கல்கனர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சோ அவரு வந்து பண்டைய கால இந்திய வரலாற்று நூல்களுக்கு நூல்களை எழுதிய முதல் நூலை எழுதியவர் யாருன்னா, கல்கனர் தான். அவர் எழுதிய நூல் அப்படின்னு சொன்னா ராஜதரங்கிணி. பண்டைய கால வரலாற்றாளர்ல மிகப்பெரியதாக ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு வரலாற்றாளர் அப்படின்னா கல்கனர் அவரை சொல்லலாம். அவர் எழுதின நூல் தான் ராஜதரங்கிணி. இந்த நூல்ல வந்து பண்டைய
கால இந்திய வரலாற்றுக்குன்னு எழுதப்பட்ட ஒரே நூல் அப்படிங்கறதே நம்ம சொல்லலாம். சோ முதல் முதல்ல எழுதப்பட்ட வரலாற்று நூல் இந்த ராஜதரங்கிணி. இது வந்து பண்டைய காலத்தை பத்தி விளக்குது. சோ இருக்கக்கூடிய என்னென்ன சமூக பொருளாதார அரசியல் நிலைகள் இருக்குது அப்படிங்கறத விளக்கக்கூடிய ஒரே நூல் அப்படிங்கிற இந்த ராஜதரங்கிணிங்கிறத சொல்லலாம். இதனுடைய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசர்களின் ஆறு. இந்த ராஜதரங்கிணி அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அரசர்களின் ஆறு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது ஆறு அப்படின்னா ஆறு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், அல்லது நிக்காம போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அரசர்கள் ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர், இன்னொருத்தருக்கு அடுத்து இன்னொருத்தர், அந்த மாதிரி அவங்களுடைய காலகட்டத்துக்கு அடுத்து அடுத்து அரசர்கள் நிறைய வந்துட்டே இருக்காங்க அப்படிதான் இவர் சொல்றார். சோ அந்த பண்டை காலத்தை ஆண்ட அரசர்களை பத்தி, நிறைய அரசர்களை பத்தி இந்த நூல்ல நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதுல இந்த நூல்ல இன்னொரு ஸ்பெஷலா என்ன அப்படின்னு சொன்னா இவர் காஷ்மீர் வரலாற்றை பத்தி, இந்தியாவில இருக்கக்கூடிய காஷ்மீர் வரலாற்றை பத்தியும் இந்த ராஜதரங்கிணிங்கிற நூல்ல அதிகமா எழுதியிருக்கிறார். காஷ்மீர் அந்த இடங்களை பத்தி, அங்க இருக்கக்கூடிய அரசியல் சமூக பொருளாதார நிலைகளை பத்தியும் நிறைய விஷயங்களும் இந்த நூல்ல கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சோ பண்டைய கால வரலாற்று நூல்கள்ல முக்கியமான நூல் இந்த ராஜதரங்கிணி. இதனுடைய பொருள் வந்து அரசர்களின் வரலாறு. இந்த நூல்ல நம்ம காஷ்மீர் வரலாற்றை பத்தி அறிந்து கொள்ளலாம். இதை எழுதியவர் கல்கனர். சோ பண்டைய கால வரலாற்றாளர்களை மிக முக்கியமான ஒரு வரலாற்றாளர்னா இந்த கல்கனரை நம்ம சொல்லலாம். இவருடைய படைப்பான இந்த ராஜதரங்கிணியில மூணு பகுதியா இத பிரிச்சு எழுதியிருக்கிறாரு. முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா புராண கால காஷ்மீரத்து மன்னர்களுடைய வீர தீர செயல்களை பத்தி விளக்கியிருக்காரு. இந்த ராஜதரங்கிணிங்கிற நூலை மூன்று பகுதியா பிரிச்சு எழுதியிருக்கிறாரு. அதுல முதல் பகுதியில பாத்தீங்கன்னா புராண கால காஷ்மீரத்து மன்னர்களினுடைய வீர தீர செயல்களை வந்து விளக்கியிருக்கிறாரு. இரண்டாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கார்கோட்டம் முதல் உத்பாலா வரையிலான அரச குலங்கள் பத்தி. கார்கோட்டம்ங்கிறது ஒரு பகுதி, ஒரு இடம். சோ அதுல இருந்து உத்பாலாங்கிற இடம் வரைக்கும் உள்ள அந்த பகுதியை ஆண்ட அனைத்து அரசர்களை பத்தி, அவர்களுடைய அரச குல வம்சங்களை பத்தியும் கூறியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரொக்காரா அரச குடும்ப பெருமைகளை பத்தி கூறியிருக்கிறாரு. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த அரச குடும்பம் ரொக்காரா அப்படிங்கிற அரச குடும்பத்தினுடைய பெருமைகளை பத்தி இந்த மூணாவது பகுதியில கூறியிருக்கிறாரு. இந்த மூணு பகுதியிலுமே பாத்தீங்கன்னா அரசர்களுடைய மன்னர்களினுடைய வீரத்திர செயல்கள், அவங்களுடைய ஆட்சி செய்த விதங்களை பத்தி தான் அதிகமா அந்த குலங்கள், அரச குலங்கள் வம்சங்களை பத்தி இவர் கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கல்கனருடைய சான்றுகள், இவர் எழுதின இந்த ராஜதரங்கிணிங்கிற நூலுக்கு அவர் பயன்படுத்திய சான்றுகள், ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆதாரம் பிரதிஷ்ட சாசனம். பிரதிஷ்ட சாசனம் அப்படிங்கிறது ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டுகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா கோயில் அரண்மனைகள் போன்றவற்றில, அதுமாதிரி அந்த நட்டு வைத்த அந்த கல்கள். சோ அந்த கோயில் அரண்மனைகள் திறப்பு விழாவின் பற்றி அதுல எழுதப்பட்ட அந்த கல்வெட்டுகள் தான் இந்த பிரதிஷ்ட சாசனம். ஒரு கோயிலையோ அரண்மனையோ அவங்க திறக்கும் பொழுது அதுல கால்கோல் விழா, திறப்பு விழா நடந்திருக்கும். அது நடைபெற்ற அப்போ வந்து ஒரு கல்வெட்டு வந்து அந்த மன்னர்களை பத்தி, அந்த கோயிலை பத்தி எப்ப திறக்கப்பட்டது காரணம், அதை பத்தி நிறைய விஷயங்களை கல்வெட்டுல பொறிச்சு எழுதியிருப்பாங்க. அந்த பிரதிஷ்ட சாசனத்தையும் இவர் பயன்படுத்திக்கிறார் தன்னுடைய வரலாறு எழுதுறதுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்துக சாசனம், பத்க சாசனம் அப்படிங்கிற ஒரு சான்றை வந்து பயன்படுத்திக்கிறார். இது என்ன அப்படின்னு சொன்னா மன்னர்கள் அளிக்கும் மானியங்கள் பற்றிய எழுத்து சுவடிகள் பட்டயங்கள். சோ மன்னர்கள் வந்து நிறைய தானங்கள் தர்மங்கள் எல்லாம் செஞ்சிருப்பாங்க, நிறைய உதவிகள் வந்து மக்களுக்கு பண்ணியிருப்பாங்க. சோ அவங்க வந்து அவங்க அளித்த அந்த மானியங்களை பத்தி ஒரு சுவடிகள்லயோ பட்டயங்கள்லயோ எழுதி வச்சிருப்பாங்க. அந்த சுவடிகள் பட்டயங்கள் தான் பத்க சாசனம்னு அழைக்கப்படுது. அந்த சான்றுகளையும் வரலாற்று நூல் எழுதுறதுக்கு பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரசத்தி பட்டா. பிரசத்தி பட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோயில்கள் மற்றும் பொது கட்டிடங்களில் மன்னர்களை புகழ்ந்து கூறும் வாசகங்கள் தான் பிரசத்தி பட்டா அப்படிங்கிறது. இப்ப நிறைய இடங்கள்ல வந்து மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடுவாங்க, புலவர்களும் சரி மக்களும் சரி, நிறைய வாக்கியங்கள் கூறுறது, பழமொழிகள் தத்துவங்கள் கூறுறது, அவங்களை புகழ்ந்து வார்த்தைகள் நிறைய பேசுறது, பாடல்கள் பாடுறது, கவிதைகள் எழுதுறது, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு இடங்கள்ல அந்த எழுதி வைக்கப்பட்டிருக்கும். சில இடங்கள்ல
அந்த வாசகங்களையும் இவர் பயன்படுத்தியிருக்கார். அதுதான் பிரசத்தி பட்டா அப்படிங்கிறது. சோ கோயில்களையோ பொது கட்டிடங்களையோ மன்னர்களை புகழ்ந்து கூறக்கூடிய வாசகங்களை தொகுத்து அளிக்கக்கூடிய சான்றுகள் எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கார். அடுத்து சாஸ்திரங்கள். சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது பல அறிவியல் சட்டம் தர்மம் சார்ந்த நூல்கள். இது தவிர அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அறிவியல் சட்டம் தர்மம் சார்ந்த அனைத்து சமூக நூல்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி வரலாற்றுக்கான சான்றுகளா இவர் பயன்படுத்தியிருக்காரு. சோ இது வரலாற்று கல்கனருடைய வரலாற்று நூல் ராஜதரங்கினியை எழுதுறதுக்கு அவர் பயன்படுத்திய சான்றுகள் அப்படின்னு இந்த நான்கு சான்றுகளே சொல்லலாம். பிரதிஷ்ட சாசனம், பக்த சாசனம், பிரசத்தி பட்டா, சாஸ்திரங்கள் அப்படி எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கல்கனரை பத்தி பார்த்தோம். அடுத்து பண்டைய கால இந்திய வரலாற்றாளர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதுல வந்து அந்த கல்கனர் தான் மிக முக்கியமானவர். அவரை பத்தி பார்த்தோம். அடுத்து இடைக்கால இந்திய வரலாற்றாளர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அல்பர்னி, பராணி, அபுல் பாசல் இந்த மூணு பேரையும் நம்ம சொல்லலாம். சோ இடைக்கால இந்திய வரலாற்றாளர்கள்ல இந்த அல்பர்னி, பராணி, அபுல் பாசல் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்டைய கால இந்திய ஆண்ட இந்திய அரசர்களுக்கு அடுத்தாப்புல இந்து அரசர்களுக்கு அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் வந்து இந்தியாவை தாண்டிய பிற வெளி நாடுகள்ல இருந்து உள்ள நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சோ இந்தியாவில அந்த முஸ்லிம் வருகையினால அந்த வரலாற்று வரவியல்ல பெரும் மாறுதல்கள் ஏற்பட்டது. அது வரைக்கும் வரலாற்றை பத்தின ஒரு அறிவோ ஒரு விழிப்புணர்வோ அத ஒரு முக்கியமான முக்கியத்துவத்தை அறியாம இருந்த இந்தியர்கள் இந்திய அரசர்களும் சரி இந்திய வரலாற்றாளர்களுக்கும் இந்த முஸ்லிம் அரசர்களுடைய வருகைக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்திய வரலாற்று வரவியல்லையே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். நிறைய மாறுதல்களை அவங்க ஏற்படுத்தினாங்க. அந்த இடங்களுக்கு இந்த வந்த முஸ்லிம்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரேபிய பாரசீகத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க அங்கிருந்து வந்து அந்த நாட்டினுடைய மரபையும் அந்த நடைகள் வரலாற்று நடைகளை மொழிகளை அதெல்லாம் ஸ்டைல் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த வரலாற்றையே அவங்களுக்கு ஏத்த மாதிரி முக்கியமான ஒரு இதா மாத்தி அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அவர்கள் இந்தியா வரும்பொழுது அரேபிய பாரசீக வரலாற்றாளர்களையும் அந்த மரபையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அதையோட இந்திய மரபையும் சேர்த்து இணைத்து ஒரு புதிய வரலாற்று வரைவியலை வந்து அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அதுல அல்பர்னியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்பர்னியை பத்தி பார்க்கும் பொழுது அவரு மத்திய ஆசிய துர்கிஸ்தானில உள்ள கீவா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. மத்திய ஆசிய துர்கிஸ்தானில உள்ள கீவா அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் வந்து அறிவியலையும் இலக்கியத்தையும் நன்கு கற்றவர். அறிவியலையும் இலக்கியத்தையும் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ரெண்டையும் இணைந்து நல்லா கற்று ஒரு வரலாற்றாளர். சோ இவர் வந்து இந்தியாவில தங்கியிருக்கும் பொழுது இவர் வந்து அரேபிய பாரசீகத்தை சார்ந்தவர். இந்த துர்கிஸ்தான் சொல்லும்போது பாரசீகத்தை சார்ந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில தங்கியிருக்கும் பொழுது உபநிடதங்களையும் பகவத்கீதையும் புராணங்களையும் பதஞ்சலியின் மகாபாஷ்யத்தையும் இலக்கண இலக்கியத்தையும் கற்றிருக்கிறார். சோ இந்தியாவில தங்கி இந்திய வரலாற்று நூல்கள் புராண நூல்கள் எல்லாத்தையுமே அதனுடைய இலக்கண இலக்கியத்தையும் நிறைய படிச்சிருக்கார். படிச்சு அவர் ஒரு நூலை உருவாக்கியிருக்கார். அந்த நூலுடைய பெயர் தான் தாரிக் இ இந்து அப்படிங்கிற நூல். இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்து அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிறது தான் அவர் போட்டிருக்கார். இந்தியாவைய பற்றின பல செய்திகளை பல அரசியல் அரச குலங்களை பத்தியும் மன்னர்களை பத்தியும் நிறைய விஷயங்களை அவர் கொடுத்திருக்காரு. இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வரலாற்று வரிவியலை வந்து அழகா அமைத்து கொடுத்திருக்காரு. இந்த நூல் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று நூலாக இன்று வரைக்கும் கருதப்படுது. அல்பர்னி எழுதிய தாரிக் இ இந்து அப்படிங்கிற நூல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியாவுதீன் பராணி. ஜியாவுதீன் பராணி வந்து டில்லி சுல்தியானிய வரலாற்றாளர்கள்ல குறிப்பிடத்தக்கவர். இந்த ஜியாவுதீன் பராணி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் ஷார்ட்டா. டில்லி சுல்தியானிய வரலாற்றாளர்கள்ல மிக முக்கியமானவர் இவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அரேபிய பாரசீக மொழிகள்ல நல்ல தேர்ச்சி பெற்றிருக்காரு. நல்ல இந்திய மொழிகளையோட சேர்த்து அரேபிய பாரசீக மொழிகளையும் நன்கு கற்றறிந்திருக்கார். அதோடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா சட்டம், தத்துவம், சமயவியல் அப்படிங்கிற வரலாற்று புலமையும் இவர்கிட்ட இருக்குது. வரலாற்றுக்கு தேவையான அனைத்து புலமைகளையும் தேர்ச்சி பெற்ற இவர் படைத்த ஒரு நூல் படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நூல் தாரிக் இ பிரோஸ் சாஹி பத்வா இ
ஜஹர்தி ஜஹர்ந்தரி அப்படிங்கிற இரண்டு நூல்களை வந்து இவர் பயன்படுத்தியிருக்கார் படித்திருக்கார். சோ இதுல அந்த தாரிகி பிரோஸ் சாஹி அப்படிங்கிற நூலை வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான் பால்பன்ல இருந்து பெரோஸ்ஷா வரைக்கும் உள்ள காலத்தை பத்திய நூல் தான் இந்த தாரிகி பிரோஸ் சாஹி. இல்ல பால்பன் அந்த டெல்லி சுல்தான் பால்பன்ல தொடங்கி அடுத்தடுத்து ஆண்ட அரச மன்னர்கள் குலங்கள்ல பத்தி அதுல பெரோஸ்ஷா வரைக்குமே இவர் வந்து நிறைய கருத்துக்களை இந்தியாவை பத்தி இந்தியாவில் ஆண்ட அந்த மன்னர்களுடைய ஆட்சி முறைய பத்தி அங்க இருக்கக்கூடிய சமயம் தத்துவம் சட்டம் எல்லாத்தையுமே எல்லா பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே இதுல வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்வாயி ஜகந்தரி அப்படிங்கிற நூல் வந்து இந்த நூலுக்கு அவர் எடுத்த முதல் நூலுக்கு துணை நூலா இதை வந்து சொல்லியிருக்கலாம். இந்த நூல்ல நல்ல மன்னர்கள் பெற்றிருக்க வேண்டிய நற்குணங்களையும் கொடுத்திருக்காரு. சோ ஒரு நம்ம இப்ப நம்ம அரசு இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அதே மாதிரி ஒரு ஒரு நாட்டை ஒரு பகுதியை மன்னர்கள் ஆளணும் அப்படின்னா அந்த மன்னருக்கு இருக்கக்கூடிய தகுதிகள் என்ன அல்லது அவங்க பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய நற்குணங்கள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கொடுக்கப்பட்ட நூல் தான் இந்த பத்வாஜா இ ஜகந்தரி. சோ முதல் நூல்ல வந்து அந்த தாரிகி பிரோசாகி அப்படிங்கிற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா மன்னர்களை பத்தி அவர்களுடைய காலகட்டங்களை பத்தி ஆட்சி முறைகளை பத்தி கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு துணை நூலா இவர் என்ன கொடுத்திருக்காருன்னா அந்த மன்னர்கள் பெற்றிருக்கக்கூடிய நற்குணங்கள் குவாலிட்டிஸ் அது என்னென்ன அப்படிங்கறதையும் இவர் கொடுத்திருக்காரு பரான். அடுத்து அபுல் பாசல் பத்தி பார்க்கும் பொழுது இவர் வந்து ஒரு முகலாயர் கால வரலாற்றாளர் இவர் பிறந்தது வந்து ஆக்ரா இந்தியாவில உள்ள ஆக்ராவில பிறந்திருக்காரு. சின்ன வயதுல இருந்தே சிறு வயதுல இருந்தே அறிவாற்றல் அதிகம் பெற்றவராக இருக்கிறார். சோ இவருடைய நண்பன் பேரரசர் மகா பேரரசர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அக்பரனுடைய நண்பராக இந்த அபுல் பாசல் இருந்திருக்காரு. முகலாயர்களுடைய மிக சிறந்த மிக பெரிய ஒரு பேரரசர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அந்த அக்பரனுடைய நண்பர் தான் அபுல் பாசல். இவருடைய படைப்புகள் அப்படின்னா அக்பர் நாமா ஐனி அக்பர் அக்பர் நாமா அப்படிங்கிற ரெண்டு நூல்கள்ல இவர் வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த அக்பருடைய நண்பர் அப்படிங்கிறதுனால அக்பரை பத்தி அந்த பேரரச பத்தி அவருடைய அந்த முகலாய பேரரச பத்தி இவர் கொடுத்திருக்காரு. ரெண்டு படைப்புகள் எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து அக்பர் நாமா அப்படிங்கிறதுல வந்து மூன்று தொகுதியாக பிரிச்சு எழுதியிருக்கிறாரு. இது முழுமையாக அக்பரை பத்தின ஒரு நூல் தான். அக்பருடைய ஆட்சி கால வரலாறு அவருடைய ஆட்சி பொருளாதார நிலை சமூக நிலைகள் எல்லாத்தையுமே எல்லா சமூக நிலைகள் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசர்கள் எல்லாரை பத்தியுமே இவர் வந்து தொகுத்து எழுதியிருக்கிறாரு. முதல் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஹுமாயூன் அக்பருடைய மகன் ஹுமாயூன் வரையிலான முகலாய மரபின் வரலாற்றை எழுதியிருக்கிறாரு. அதாவது ஹுமாயூன் வரையிலான முகலாய மரபினுடைய வரலாற்றை வந்து இவர் எழுதியிருக்கிறார். இரண்டாவது தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா அக்பருடைய ஆட்சி காலம் முழுவதும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை எழுதியிருக்கிறார். இரண்டாவது தொகுதியில அக்பருடைய ஆட்சி காலம் முழுவதையும் எழுதியிருக்கிறாரு. மூன்றாவது தொகுதியில வந்து பொருளாதார நிலை சமூக நிலை பற்றி எழுதியிருக்கிறார். முதல் தொகுதியில அவருடைய அப்பா அம்மா அவருடைய பிறந்த பிறப்புகளை பத்தி சோ அந்த முகலாய மரபு தோன்றின வரலாறை பத்தி இவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது தொகுதியில அக்பருடைய ஆட்சி காலம் முழுவதும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை பத்தி மட்டும் எழுதியிருக்கிறாரு. மூன்றாவது தொகுதியில அக்பருடைய ஆட்சி காலத்துல மக்களினுடைய நிலை சமூக பொருளாதார நிலைகளை பத்தி அதுல கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து நம்ம பண்டைய கால இந்திய வரலாற்றாளர்களை பார்த்தோம், அதுல கல்வினரை பத்தி பார்த்தோம். இடைக்கால இந்திய வரலாற்றாளர்கள்ல அல்பருணி பரானி அபுல் பாசல் அப்படின்ற மூணு பேரை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தற்கால இந்திய வரலாற்றாளர்கள்ல நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னா வின்சென்ட் ஸ்மித் ஆர்ஜி பந்தர்கார் ஜாடுநாத் சர்கர் ஆர்சி மஜும்தார் அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்த தற்கால இந்திய வரலாற்றாளர்களுடைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஐரோப்பியர்களுடைய வருகை வந்து அதிகமா இருந்துச்சு. சோ இடைக்கால இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அரேபிய பாரசீகர்களுடைய முகலாயர்களுடைய வருகையினால
அந்த இந்தியாவினுடைய வரலாற்றுல ஒரு திருப்பு முறையா அமைஞ்சது. அதே மாதிரி இப்போ வந்து தற்கால இந்திய வரலாற்றாளர்களை வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்களுடைய வருகையினால இந்திய வரலாற்று வரைவியல்ல மற்றொரு திருப்பு முனை ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர், ஆங்கிலேயர்கள் இவங்க வந்து ஐரோப்பியர்களை சார்ந்த வரலாற்று வரைவு மரபை வந்து இந்தியாவில வேறு ஒன்றை செய்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்ட இந்திய வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது முழுமையாக ஐரோப்பியருடைய வரலாற்று மரபை தழுவி எழுதப்பட்டது அப்படிங்கறது நம்ம அடித்து சொல்லலாம். சோ அவங்க கால மரபை பின்பற்றிதான் இந்திய வரலாற்றையும் பண்டை காலம், இந்திய காலம், தற்காலம், இந்துக்கள் காலம், இஸ்லாமியர்கள் காலம், ஐரோப்பியர்கள் காலம் என பாகுபடுத்தி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஐரோப்பியர் கால மரபை வந்து பின்பற்றி இந்திய வரலாற்றை வந்து இந்த மாதிரி பிரிச்சு தொகுத்து கொடுத்திருக்காங்க. அது வந்து பண்டை காலம், இந்த இடைக்கால வரலாறு, தற்கால வரலாறு, இந்துக்கள் கால வரலாறு, இஸ்லாமியர்கள் கால வரலாறு, ஐரோப்பியர் கால வரலாறு அப்படின்னு கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிச்சு பிரிச்சு வரலாற்றை அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வின்சென்ட் ஸ்மித்தை பத்தி பார்க்கும்போது இவர் வந்து டப்ளன், சோ வின்சென்ட் ஸ்மித் வந்து ஐரோப்பிய நாட்டை சார்ந்த டப்ளன் அப்படிங்கிற பிளேஸ்ல இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து கல்வி சிறப்பு மிச்சு விளங்கினால, சோ நல்லா எஜுகேட்டட் பர்சனா இருக்கிறனால, கல்வி கற்று சிறப்பு மிக்கவரா இருந்ததுனால இந்திய அரசு பணியில சேர்ந்திருக்காரு. இந்திய அரசு பணியில சேர்ந்து பல்வேறு கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாரு. சோ வரலாற்று சார்ந்த இந்திய வரலாற்றுக்கு இவர் அளித்த இந்த கட்டுரைகள் புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வரலாற்றுக்கு வந்து ஒரு திருப்பு முனையாக அமைக்கப்பட்டது. சோ அவருடைய படைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய புத்தகங்கள்ல எழுதி இருக்கிறாரு. அதுல பண்டைய இந்திய வரலாறு, அசோகரை பத்தி, அக்பரை பத்தி, இந்திய இலங்கை நுண்கலை வரலாறை பத்தி, இந்திய நாணயங்களை பற்றிய பட்டியல்களை கொடுத்திருக்காரு. ஆக்ஸ்போர்டு இந்திய வரலாறு ஆகியவை வந்து இந்த ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா இதெல்லாமே நிறைய வால்யூம்ஸ் எழுதியிருக்காரு, நிறைய தொகுதிகளை எழுதி கொடுத்திருக்கிறார். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படைப்புகள் மூலமாக இவர் எழுதிய இந்த நூல்கள் மூலமாக வந்து நம்ம அவருக்கு இந்திய வரலாற்றுல எந்த அளவுக்கு ஆர்வம் அக்கறை இருந்திருக்குது அப்படிங்கறது அவருடைய எழுத்துக்கள் படைப்புகள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ சான்றுகள் எல்லாத்தையும் வரலாற்றுல எழுதும் வழக்கத்தை ஏற்படுத்தியவர் வந்து இந்த வின்சென்ட் ஸ்மித். வரலாற்றாளர்கள் அவங்களுக்கு தேவையான சான்றுகளை மட்டும் தொகுத்து எடுத்து வழங்கி அதை மட்டும் விட்டு மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. சோ அப்படி இல்லாம எல்லா சான்றுகளையும் வரலாற்றுக்குள்ள கொண்டு வந்து எழுத முடியும் அப்படின்னு கொண்டு வந்தவர் தான் இந்த வின்சென்ட் ஸ்மித். இந்த கால வரன் முறைகளை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறார். சோ சீக்வன்ஸ் ஆர்டர், வரலாற்றுக்கு காலம் வரையறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. காலங்களை தொகுத்து கரெக்டா அந்த சீக்வன்ஸ் ஒழுங்குபடுத்தி அமைத்து கொடுத்தவர் வின்சென்ட் ஸ்மித். சோ வட இந்திய வரலாறை பற்றி அதிகமாக எழுதியிருக்கிறாரு. சோ அவருடைய நூல்கள் இருந்து பாத்தீங்கன்னா வட இந்தியர்களை பத்தின, வட இந்தியர்களை பத்தின குறிப்புகள் தான் அதிகமா இருக்கு, நூல்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம அறியலாம். வட இந்தியர்களை பத்தி வரலாறு அதிகமா எழுதியிருக்கிறாரு வின்சென்ட் ஸ்மித். அடுத்தது ஆர்ஜி பந்தர்கர் பத்தி பார்க்கும்போது, பந்தர்கர் வந்து மகாராஷ்டிரால இருக்கிற ரத்னகிரி மாவட்டத்துல பிறந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து சமஸ்கிருதம், பிராகிருதம் மொழிகள்ல புலமை பெற்றவராக இருந்ததுனால பம்பாய் பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. சோ இவர் வந்து இவருடைய இந்த செயல்களுக்கு பாராட்டி பிரிட்டிஷ் டெல்லி தர்பார்ல வந்து பந்தர்க்கு நைட் பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நைட் பட்டம் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷார்களால், யூரோப்பியன்ஸால வழங்கப்படக்கூடிய ஒரு கௌரவ பட்டம், மிகப்பெரிய ஒரு கௌரவ பட்டம். அது வந்து இந்த ஆர்சி பந்தர்கருக்கு அவருடைய வரலாற்றுக்கு அவர் அளித்த பங்களிப்புக்காக, இவருடைய பணிக்காக வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய படைப்புகளை வந்து பார்க்கும் பொழுது பண்டைய தக்காண வரலாறு அப்படிங்கிறதையும் பண்டைய இந்திய வரலாற்றுக்கு அறிமுகம் அப்படிங்கிற நூல் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதோட சேர்ந்து வைணவ சமயத்தை பத்தி அதோடைய நிகழ்ச்சிகளையும் நிகழ்ந்தவாறே எழுதியிருக்கிறாரு. அவருடைய அந்த பண்டைய தக்காண வரலாற்று நூல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயங்கள்ல நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை எப்படி நிகழ்ந்ததோ அதை அப்படியே எழுதியிருக்கிறாரு. அதுதான் மிக குறிப்பிடத்தக்க ஒரு சிறப்பு இவருடைய நூல்கள்ல அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜகநாத் சர்க்கார். ஜகநாத் சர்க்கார் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இவர் வந்து கிழக்கு வங்காளத்துல பிறந்திருக்கிறார். இந்தியாவில உள்ள கிழக்கு வங்காளத்துல ஈஸ்ட் பெங்கால அவர் பிறந்திருக்காரு. ஆங்கில இலக்கியத்துல புலமை உடையவர். சோ இவர் கல்கத்தா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராக இருந்திருக்காரு. சோ அதனால இவருடைய பணிகளையும் இவருடைய வரலாற்றுக்கு இவர் அளித்த பங்களிப்பையும் செயல்களை பணிகளை பாராட்டி ராயல் ஏசியானிக் சங்கம்,
சோ ராயல் வரலாற்று சங்கம், அமெரிக்க வரலாற்று சங்கம் எல்லாமே இவரை பாராட்டி நிறைய சான்றுகள் விருதுகள் வந்து வழங்கியிருக்குது அப்படிங்கிறது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஜகநாத் சர்க்கருடைய படைப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் வந்து அவுரங்கசீப் வரலாறு, முகலாய பேரரசின் வீழ்ச்சி, சிவாஜியும் அவரது காலங்களும், கால ஓட்டத்தில் இந்தியா அப்படிங்கிற நான்கு மிக முக்கியமான படைப்பை வந்து கொடுத்திருக்கிறார். அவுரங்கசீப் பத்தின அவருடைய ஹிஸ்டரி ஆஃப் அவுரங்கசீப் அப்படிங்கிற புக்கு, முகலாய பேரரசினுடைய வீழ்ச்சி, சிவாஜியும் அவரது காலங்களும் அப்படிங்கிற மராட்டிய பேரரசின் சிவாஜியை பத்தி, கால ஓட்டத்தில் இந்தியா, இந்தியாவை பத்தி, இந்திய காலகட்டங்களை பத்தியும் நல்ல மிகப்பெரிய ஒரு நூலை வந்து தேவையான ஒரு புத்தகங்களை வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. அடுத்து வந்து ஆர்.சி. மஜும்தார் அவரை பத்தி பார்க்கும் பொழுது, இந்திய வரலாற்று அறிஞர்கள்ல சிறப்பானவராக கருதப்படுவர் தான் இந்த ஆர்.சி. மஜும்தார். இவர் கல்கத்தா மாநில கல்லூரியில வந்து வரலாற்று முதுகலை பட்டம் படிச்சிருக்காரு. படித்து வரலாற்று அவர் படித்த கல்லூரியிலேயே பல்கலைக்கழகத்திலேயே துணை வரலாற்று துறையில பேராசிரியராகவும் இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. முதல்ல விரிவுரையாளராக அரசு கல்லூரியில, டாக்கா அரசு கல்லூரியில விரிவுரையாளராக 1913 சேர்ந்து 1914 கல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்று துறையில பேராசிரியராக பணிபுரிந்திருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பல அயல் நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. 1928 பிரான்ஸ், ஹாலந்து, ஜெர்மனி, எகிப்து போன்ற நாடுகளுக்கு வரலாற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரலாற்றை பத்தி பல நாடுகள்ல என்னெல்லாம் எழுதிருக்குங்கிறத சேகரித்தது வந்து நிறைய அவருடைய ஆராய்ச்சி, வரலாற்றை பத்தி ஆராய்ச்சி நிறைய பண்ணி நிறைய படைப்புகளை கொடுத்திருக்கிறாரு. தனது வாழ்க்கையின் அரை நூற்றாண்டு காலத்தை வரலாற்று ஆராய்ச்சி பணிக்காகவே அர்ப்பணித்திருக்கிறார் அப்படின்னு இந்த ஆர்.சி. மஜும்தார சொல்லலாம். வரலாற்றுக்காகவே வரலாற்று தேடி எல்லா இடங்களுக்கும் சென்று வரலாற்று சான்றுகளை எல்லாம் சேகரித்து வரலாற்று நூல்களை வந்து சிறப்பான நூல்கள் எல்லாம் அவர் படைத்திருக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்று நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பண்டைய இந்தியாவின் அரசியல் வாழ்க்கை, மனித குலத்தின் வரலாறு, இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு, இந்திய மக்களின் வரலாறும் கலாச்சாரமும், அகன்ற பாரதம், காம்பியா தேசத்தின் கல்வெட்டுகள், இதெல்லாம் அவருடைய படைப்புகள்ல மிக முக்கியமானதா கருதப்படுது இந்த நூல்கள் எல்லாமே. தென்னிந்திய வரலாற்றாளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கே எம் பணிக்கர், நீலகண்ட சாஸ்திரி, கே கே பிள்ளை, எஸ் கிருஷ்ணசுவாமி ஐயங்கரை நம்ம சொல்லலாம். கே எம் பணிக்கர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து 1863 வரைக்கும் அவருடைய காலகட்டத்தை சொல்லலாம். கேரளாவில கோவளம்ங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. இவர் வந்து ஸ்வராஜ்யா என்ற இதழினுடைய ஆசிரியர் கே எம் பணிக்கர். 1924 இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற இதழுடைய ஆசிரியராக இருந்திருக்காரு. இவருடைய படைப்புகள்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் சுதேச அரசுகள், ஆங்கில அரசும் இந்திய அரசுகளும், இந்திய வரலாற்றின் ஆய்வு, இந்தியாவின் பின்னணி, ஆசியாவும் மேற்கத்திய ஆளுமையும் அப்படிங்கிற நூல்கள் குறிப்பிடத்தக்கது. அது அதோட சேர்ந்து இரண்டு சீனாக்கள், புவியியல் கூறுகள், இந்தியா பற்றிய பொது அறிவு அப்படிங்கிற பிற படைப்புகளையும் உருவாக்கியிருக்காரு. அடுத்து நீலகண்ட சாஸ்திரியை பத்தி பார்க்கும் பொழுது, அவர் வந்து தென்னிந்திய வரலாற்று அறிஞர்கள்ல சிறந்தவராக கருதப்படுகிறார். ஒரு திருநெல்வேலி, பெனாரஸ் அப்படிங்கிற இடத்துல வரலாற்று பேராசிரியராக இருந்திருக்காரு. மைசூர் பல்கலைக்கழகத்துல இந்தியல் துறையில பேராசிரியராக இருந்திருக்காரு. பன்னாட்டு நிறுவனத்துல இயக்குநராகவும் பொறுப்பேற்றிருக்காரு. இவருடைய படைப்புகள்னு பாத்தீங்கன்னா, சோழர்களை பத்தி, பாண்டியர்கள் வரலாறை பத்தி, அதோடு தென்னிந்தியாவை பற்றிய அயல் நாட்டினுடைய குறிப்புகள் எப்படிலாம் இருக்குது, தென்னிந்தியாவை பத்தி பிற நாட்டினர் என்ன எழுதிருக்காரு அப்படிங்கறது இவர் தொகுத்து கொடுத்திருக்காரு. இந்தியாவில் உயர் வரலாறு, வரலாற்று முறையியல், நந்தர்கள், மௌரியர் கால வரலாறுலாம் இவருடைய சிறந்த படைப்புகள். இவருடைய சாதனைன்னு நம்ம ஆய்வு சாதனை, வரலாற்று ஆய்வு சாதனைன்னு பாத்தீங்கன்னா, பல்லவர்களின் ஆட்சியின் கீழ் நிர்வாகமும் சமூக வாழ்க்கையும் அப்படிங்கிறது, ஆந்திரர்களின் தொடக்க கால வரலாறு அப்படிங்கிறது இவர் ஆய்வு நூல்கள் ஆய்வு செஞ்சு இது வந்து சான்றுகள் இதை வந்து கொடுத்திருக்கார், ஆய்வு அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, கே கே பிள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்துல காட்டுப்புதூர்ல பிறந்திருக்காரு. இவர் சென்னை பல்கலைக்கழகத்துல வரலாற்றுத்துறை தலைவராக பணியாற்றிருக்காரு. லண்டன் பல்கலைக்கழகம் மூலம் டிலிட் பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. டிலிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாக்டரேட் இன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது. சோ இவருக்கு வந்து இந்த பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இது வந்து கௌரவ பட்டம். சோ அவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. கே கே பிள்ளையினுடைய படைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு சமூக வரலாறு, தமிழக வரலாறு, மக்களும் பண்பாடும், சுசீந்திரம் கோயிலை பத்தி, கேரளாவில் உள்ள
சுசீந்திர கோயிலை பத்தி இவர் கொடுத்திருக்காரு. இதனுடைய முக்கியமான படைப்புகளாக நம்ம சொல்லலாம். எஸ் கிருஷ்ணசாமி ஐயங்கார் வந்து தஞ்சை கும்பகோணம், கும்பகத்தில் உள்ள தஞ்சையில வந்து சாக்கோட்டையில பிறந்திருக்காரு. இயற்பியல் கணிதம் வரலாறுல சிறந்து விளங்கியிருக்காரு. தொல்பொறியியல்ல பேராசிரியராக இருந்து தொல்பொருளியல் நிபுணரான ஹீல்ஸ் ராபர்ட் சீவல் போன்றவர்களோட தொடர்பு இருக்குது இவருக்கு. இவருக்கு கல்கத்தா பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்குது. இவருடைய படைப்புகள்னு பார்க்கும் பொழுது உடையார்கள் ஆட்சியில் மைசூர், தென்னிந்திய வரலாறு பண்பாடு, பண்டைய இந்தியா, திருப்தியின் வரலாறு, வரலாற்று பின்னணியில் மணிமேகலை, பஞ்சரத்னாவின் பரமஹம்சிதா அப்படிங்கிற நூல்கள் வந்து குறிப்பிடத்தக்கவை. இப்போ நம்ம வரலாற்றாளர்களை பத்தி பார்த்துருக்கோம். பண்டைய கால வரலாற்றாளர், இடைக்கால வரலாற்றாளர், தற்கால இந்திய வரலாற்றாளர், மாடர்ன், சோ நம்ம ஐரோப்பிய கால வரலாற்றாளர்கள்ங்கிறத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ இந்திய வரலாற்றாளர்கள் வரலாறை எழுதுதலையும் கால நிர்ணயம் செய்வதிலையும் பொறுப்போடு நடந்து கொண்டனர். சோ அவங்களுக்கு நம்ம அதை பத்தி உள்ள இருந்து நம்ம பார்க்கலாம். இலக்கியம், இலக்கணம், சமயம், தத்துவம், மருத்துவம், கலை, விண்ணியல் போன்ற அனைத்திலையும் அபார சாதனை நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அவங்க எழுதின நூல்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்திய வரலாற்று அறிவியல் ரீதியில் எழுதப்பட வேண்டுமென்றால் அது தென்னிந்தியாவில் இருந்து தொடங்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று வின்சென்ட் ஸ்மித் கூறுறார். சோ இந்திய வரலாறு வந்து அறிவியல் ரீதியில் எழுதப்படணும் அப்படின்னு சொன்னா அது தென்னிந்தியாவில இருந்துதான் தொடங்கணும் அப்படின்னு வின்சென்ட் ஸ்மித் கூறுகிறார். இந்திய வரலாற்றாளர்கள் வரலாற்று வரைவியலுக்கு தங்களது மகத்தான பங்களிப்பை அளித்திருக்காங்க. இவங்க எல்லாம் வரலாற்றை எழுதியதுனாலதான் நம்ம இப்ப வரலாற்றை படித்து கொண்டும் படைத்து கொண்டும் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அறியலாம். தேங்க்யூ வெரி மச். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தது இந்திய வரலாற்றாளர்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். Thank you very much.